நல்லதே நடக்கும், நடப்பதெல்லாம் நன்மைக்கே. வணக்கம், நான் வினிதா. அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களோடு சேர்த்து ஒரு சாரியும் கேட்டுறேன். போன வாரம் என்னால் ஃப்ரைடே ஃபிலாசபி அப்லோட் பண்ண முடியாமல் போச்சு, அதுக்கு என்ன மன்னிக்கணும். காரணம், புது வீடு மாறினதுனால இன்டர்நெட் வசதி அவ்வளவா இல்லை, புது வைஃபை கனெக்ஷனும் கிடைக்காம இருந்தது. இருக்கிற ஃபோன் இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணேன், ஆனால் 1.5 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறமும் கூட அந்த வீடியோ அப்லோடே ஆகலை. அதனால் என்னுடைய முயற்சியை கைவிட வேண்டியதாக போச்சு. ஆனால் இந்த ஃப்ரைடே ரொம்ப சிறப்பான ஒரு ஃப்ரைடே இல்லையா? 2020 கடைசி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி. அதனால் இந்த ஃப்ரைடே ஃபிலாசபியை எப்படியாவது உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்ற முயற்சியோடு ஆரம்பித்து அதை செஞ்சுட்டேன். அதனாலேயே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே ஒரு விஷயம் பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்டாக நடந்து முடியணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்குது. ஆனால் வாழ்க்கை அப்படி பர்ஃபெக்டாக எப்போவுமே இருக்கிறது இல்லைல்ல. சில சமயம் சில பயணங்களை கடந்து வந்ததுக்கப்புறம் தான் நமக்கு புரியும். சில கவிதைகளுக்கு எதுகை மோனை சரியாக அமையாட்டி கூட பரவாயில்ல. சில கதைகளுக்கு தொடக்கம் முடிவு அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக அமையாட்டி கூட பரவாயில்ல. ஏன்னா வாழ்க்கை அப்படிங்கிறதே தெரியாததை பற்றியும் மாற வேண்டியதை பற்றியும் இந்த தருணத்தை எடுத்துக்கிட்டு அதை முழுசாக வாழ வேண்டியதை பற்றியும் தான் இருக்கு இல்லையா? இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக டெலிஷியஸ் ஆம்பிகுவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நொடி ஒளிச்சு வச்சிருக்கிற அதிசயம் என்னன்னே நமக்கு தெரியாது. அது தெரியாதனால தான் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சம் சுவாரஸ்யமாவது இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு காலையில் நீங்கள் 6 மணிக்கு எழுந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். காலையில் 6 மணிலேருந்து நைட்டை நீங்கள் தூங்க போகிற வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு நொடியும் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத, இதெல்லாம் தான் நடக்க போகுது, இவங்கெல்லாம் தான் உங்களை பார்க்க போகிறாங்க, இவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சங்கடப்பட்டுப்பாங்க, இவங்கெல்லாம் உங்ககிட்ட சிரித்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை இன்னைக்கே நைட்டு கொடுத்துட்டா நாளைக்கு உங்களுக்கு எந்திரிக்க தோணும்? வாழ்க்கையில் அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ப்ரெடிக்டபிளாக, எல்லாமே நமக்கு அடுத்த நொடி என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கான சுவாரஸ்யமே இல்லை. வாழ்க்கையுடைய அழகே இந்த நிலையில்லாத தன்மை, இந்த அன்சர்டனிட்டி தான். நம்ம பொதுவாக ரொம்ப ஆசையாசையாக கடையில் போய் ஆரஞ்சு வாங்குவோம். பார்க்குறதுக்கு அந்த ஆரஞ்சு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்குவோம். ஆனால் அந்த ஆரஞ்சை சாப்பிடும்போது முதல் பழம் ரொம்ப புளிக்கலாம், ரெண்டாவது பழம் ஓரளவுக்கு புளிக்கலாம், மூணாவது பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கலாம். அதை எதிர்பார்த்தே 4வதாக பழம் சாப்பிடும்போது அது டோட்டலாக சுவையே இல்லாமல் கூட போகலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து பார்த்தா அதுக்குள்ளேயே அத்தனை அன்சர்டனிட்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு பழத்தையும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி இது இனிக்குமா புளிக்குமா கசக்குமா அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டியோட சாப்பிட்றோம்ல, அதுதான் அந்த ப்ராசஸையே ரொம்ப சுவாரஸ்யமாக்குது. வாழ்க்கையும் அந்த ஆரஞ்சு பழத்தை போல தான், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு மனுஷங்க ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. கெட்டது அப்படிங்கிறது நடக்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. கெட்டதே நடக்காமல் நம்ம தவிர்த்துட்டே போகணும் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா டிசைன்லே அப்படி கிடையாது, கெட்டது நடந்தா ஆகும். சரி, நடந்தது நடந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நினச்சி ஒரு தெளிவோடு நம்ம நகர்ந்து போயிட்டோன்னா அது வேற மாதிரி. இந்த 2020 ரொம்ப கடினமாக தான் இருந்தது, நாம் அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்மளில் பல பேர் உணவு இழந்து, பல பேர் பொருளை இழந்து, பல பேர் சொந்தங்களே இழந்து எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம். நம்ம எல்லாருமே காயப்பட்டிருக்கோம். இந்த 2020 கொரோனானால ஃபிசிக்கலி அஃபெக்ட் ஆனவங்களை விட மென்டலி அஃபெக்ட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. தனிமை, ஒரு விதமான டிப்ரெஷன், சோகம், அடுத்து என்ன நடக்க போகுமோ அப்படின்ற பயத்தில் சில பேர், இப்படி மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. இப்போ நம்ம எல்லாருமே காயப்பட்டிருக்கோம். அப்போ நமக்கு முதல்ல என்ன தேவை? மருந்து தான். நமக்கான மருந்து என்னவோ அதை நாம் தேடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதில் மனசால் காயப்பட்டவங்களுக்கு மருந்து அப்படிங்கிறது நல்ல வார்த்தைகளாக தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் நினச்சது நடக்கலை அப்படிங்கிற வருத்தத்தில் நீங்கள் இருந்தாலோ, இல்லை ஏதாவது ஒரு தோல்வியை சந்தித்து உங்கள் மனம் வாடி இருந்தாலோ, ஏதாவது உறவை பிரிஞ்சு நீங்கள் வருத்தத்தில் இருந்தாலோ, உங்கள் மனசில் என்ன விதமான துயரம் இருந்தாலும் சரி, நீங்கள் அதிலிருந்து மீண்டு வரணும். மீண்டு வர்றதுக்கான அத்தனை சக்தியும் உங்களுக்குள்ளேயே இருக்குது. வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் சில விஷயங்களை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையுடைய டேர்ம்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இன்னொருத்தர் உருவாக்கி வச்சிருக்கிற டேர்ம்ஸ் படி நம்ம வாழலை, அதனால நம்ம தோத்து போயிட்டோம் அப்படின்னு நம்ம நினச்சி வருத்தப்படுறது தேவையற்றது. ரெண்டாவது,
ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு யார் ஆசைப்பட்டாலும் தெரிஞ்சு உணர வேண்டிய விஷயம் ஒன்னு இருக்கு. அதுதான், தன்னுடைய உடலையும் சரி மனதையும் சரி அவமானப்படுத்தாம, அதுக்கு எந்த விதமான மரியாதை குறவும் ஏற்படுத்தாம நடந்துக்கிறது. நமக்கான அன்பையும் நமக்கான மரியாதையையும் நாம நமக்கே வழங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, அங்கிருந்து நம்மளுடைய சிறந்த வாழ்க்கை துவங்கும் அப்படிங்கறதுல மட்டும் எந்த சந்தேகமும் இல்லை. 2020 ரொம்ப கடினமான வழியில நிறைய பாடங்களை நமக்கு கத்து கொடுத்துருச்சு. 2021 அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி நாம நம்மையே நேசிக்கவும் மதிக்கவும் கத்துக்கணும். May 2021 be the year of lots of self-love and respect. இந்த கருத்தோட இன்னைக்கு ஃப்ரைடே ஃபிலாசபி எபிசோட நிறைவு செய்யலாம். மீண்டும் அடுத்த வருஷம், அதாவது 2021 முதல் வெள்ளிக்கிழமையில ஃப்ரைடே ஃபிலாசபியில உங்களை சந்திக்கிறேன். இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட, இந்த வருஷம் எப்படி இருந்தாலும் அதை ஏத்துக்கொள்ளக்கூடிய பக்குவம் எனக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ப்ரேயரோட நம்ம புது வருஷத்தை துவங்கலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.